உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் நான்கு புதிய திட்டங்களை மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவை மருந்திகள் துறையில் சுயசார்புடைய நாடாக மாற்றுவதற்கு இந்த திட்டங்கள் உதவும் என்று தெரிவித்தார். மொத்த மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன பூங்காக்களுக்கு தலா இரண்டு திட்டங்கள் என்ற அடிப்படையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், அனைத்து மாநிலங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். உலக அரங்கில் இந்தியா உலகின் மருந்தகமாக குறிப்பிடப்படும் நிலையில், குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் இந்த கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா தொடர்ந்து தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும், உள்நாட்டிலேயே மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் கான், இந்த புதிய திட்டங்கள் மூலம் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களில் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்திய மருந்தியல் துறை வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.